அஸ்லாம் வரமத்துல்லாஹ் வரகாத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த தினசரி பாடத்தில் வெள்ளி சனி ஆகிய இரண்டு நாட்கள் பக்ரா அத்தியாயத்தினுடைய ஒரு வசனத்தின் அர்த்தத்தையும் பார்த்து வருகிறோம் இதுவரை நூற்றி எழுபத்தி ரெண்டு வசனங்களுக்கான அர்த்தத்தை பார்த்து முடித்துவிட்டு நூற்றி எழுபத்தி மூணாவது வசனத்தின் ஒரு பகுதியை சென்ற வாரம் பார்த்தோம் அதிலிருந்து நம்ம அன்றைக்கி தொடர்வோம் அப்போ நூற்றி எழுபத்தி மூணு வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் இன்னமா ஹர்ரமாக அழைக்கும் ஹர்ரம் அழைக்கும் என்றால் உங்களுக்கு ஹராமாக்கியிருக்கிறான் அல் மைத்தத்தை மைத்தத்தை தான் ஹராமாக்கியிருக்கிறான் இந்த தான்கிறது இந்த இன்னமாவுடைய அர்த்தம் இன்னம்மாவுடைய அர்த்தம் வந்து முடிக்கிற இடத்துல தான் செய்யணும் ஹர்ரம்மாவில் செய்ய முடியாது இன்னமா ஹர்ரம் அலைக்கும் உங்களுக்கு ஹரமாக்கியிருக்கிறான் அல் மைத்தத்தை மைத்தத்தை தான் ஹராமாக்கியிருக்கிறான் யார் அல்லாஹ் தான் அது சொல்லப்படலை விளங்குறதுனால க லமீர் இருக்குது அந்த லமீர் வந்து இங்கே கூறப்படாவிட்டாலும் விளங்கப்படுகிறது இல்லையா அல்லான்னு சொல்லி அதை நோக்கி திரும்பிடும் அப்போ இன்னமா ஹரம் அல்லா அழைக்கும் நல்லா உங்களுக்கு ஹராமாக்கியிருக்கிறான் அல் மைத்தத்தை மைத்தத்தை தான் ஹராமாக்கியிருக்கிறான் மைத்தத்துடைய விளக்கத்தை நம்ம பார்த்துட்டோம் மைத்தத்துக்கு அகராதியில் அர்த்தம் வந்து உயிர் பிரிந்த அனைத்தும் மைத்தத்து தான் அறுத்து அந்த முறையில் செத்தாக கூட என்ன செஞ்சிருது அதுவும் மைத்தத்தில்லாம் சேரும் அகராதிப்படி மார்க்கத்தில் வந்து மைத்தத்து என்றால் எதுன்னு கேட்டால் இஸ்லாம் சொல்கிற முறை பிரகாரம் அறுக்கப்படாமல் அறுத்தல் நிகழாமல் எந்த முறையில் மற்ற முறையில் சாவு ஏற்படுமானால் அதுக்கு பேர் தான் மைத்தத் இந்த அறுக்கப்பட்ட விஷயம் வந்து மைத்தத்துலேருந்து கழிஞ்சிரும் அப்போ அந்த மாதிரி இல்லாத மற்ற எல்லாமே என்ன செய்ய மைத்தத்தில் அடங்கிடும் இதை விளக்கிட்டோம் முன்னாடியே இரண்டாவது இரத்தம் ஹராம்னு சொல்கிறோம் இரத்தம் ஹராம்ன்ற வார்த்தை வந்து பொதுவாக எல்லா இரத்தத்தையும் எடுத்துக்கொள்ளும் என்றாலும் இது அப்படி இந்த இடத்துல அந்த அர்த்தம் கிடையாது ஏனென்று கேட்டால் இதே விஷயத்தை வேறு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது ரத்தத்தை எப்படி சொல்கிறான் சொன்னால் அவ் தமன் ம்பூகன் ஓட்டப்பட்ட ரத்தம் அத்தவன ஓடி வரும்பில் வெளியேறி அந்த ரத்தம் என்று அல்லாஹ் விளக்கிட்டான் அதனால் ஒரு பிராணி அறுத்தவுடனே பீரிட்டு வெளியேறி வருகிற ரத்தம் இருக்கு இல்லையா அது தான் ஹராமே தவிர அது உள்ளுக்குவையை இறச்சியில் ஒட்டி கொண்டு இருக்கிற வந்து ஹராம் கிடையாது இந்த வார்த்தையை வைத்து அப்படி எடுக்க முடிஞ்சாலும் குரானில் வேறு இடத்துல ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டுருச்சுன்னு சொன்னால் அதை இதனோடு இணைத்து கொள்ள வேண்டும் அப்போ தமு என்றால் ரத்தம் ரத்தம் என்றால் வேறு வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் அந்த வசனங்கள்லாம் என்னென்னு பின்னாடி நான் எடுத்துக்காட்டுறேன் ஓ தமன் மஸ்பூஹன் ஓட்டப்பட்ட ரத்தம்னு வர்றதுனால அப்போ அதுதான் அதனுடைய வழக்கம் அடுத்ததாக உலகமல் ஹின்சீரி பன்றியின் இறைச்சி அல்லா ஹராமாக்கி இறைச்சியைத்தான் ஹராமாக்கியிருக்கிறான் ரத்தத்தைத்தான் மைத்தத்தைத்தான் பன்றியின் இறைச்சியைத்தான் ஹராமாக்கியிருக்கிறான் அப்படின்னு வருது அப்போ பன்றியின் இறைச்சி என்பது வந்து பொதுவாக பன்றியாக இருந்தாலும் எந்த ஒரு ஜீவனாக இருந்தாலும் இறைச்சி மாத்திரம் அதில் இருக்காது குடல் இருக்கும் தலை இருக்கும் மூளை இருக்கும் கண் இருக்கும் நாக்கு இருக்கும் கால் இருக்கும் அது மாதிரி ஈரல் இருக்கும் நுரையீரல் இருக்கும் இப்படி பல உறுப்புகள்லாம் இருக்கும் பொழுது அதில் இறைச்சின்னு சொன்னால் இறைச்சியைத்தானே குறிக்கும் லஹமல் ஹிஞ்சீரின்னா பன்றியின் இறைச்சியைத்தான் ஹராமாக்கியிருக்கிறான் அந்த வார்த்தையை வைத்து நம்ம பார்த்தால் இறைச்சி அல்லாத பன்றியுடைய மற்ற உறுப்புகளெல்லாம் ஹராம் ஆக்கப்படலை இந்த வசனத்தின் மூலம் ஆக்கப்படலை எடுத்துக்கொள்ள முடியும் ஆனால் ரசூல் செல்லா ஹலீசில் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஹதீஸில் வந்து ஜாபிர்லால் ஜாபிர்லான் அறிவிக்கிறாங்க இன்னாக வர சூழகு மக்கா வெற்றியுடைய தினத்தில் அறிவிக்கிறாங்க இன்னொல்லாக வர சூழகு அல்லாவும் ரசூலும் ஹர்ரம ஹரமாக்கி விட்டார்கள் பை அல் ஹம்ரி மதுபானத்தை ஹம்ருனா மதுபானம் பை என்ன விற்கிறது பைல் கம்ப்ரின்னா மதுபானத்தை விற்பதையும் உள் மைத்தத்தி மைத்தத்தை விற்பதையும் ஒல் ஹிஞ்சீரை ஹின்சீரை விற்பதையும் ஹின்சீர் என்ன பன்றி உல் அசுனாமி சிலைகளை விற்பதையும் எல்லாவும் ரசுனும் ஹராமாக்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஒரு பொருளில் வந்து ஹராமாக்கப்பட்டதும் ஹலாலாக்கப்பட்டதும் இணைந்திருந்துச்சின்னு சொன்னால் அது விற்கிறதுக்கு மார்க்கத்தில் இல்லை அந்த ஹலாலான விஷயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு என்ன செய்வாங்க அதை பயன்படுத்தி கொள்வார்கள் ஆனால் பன்றியை வந்து விற்கிறதையே தடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அதை என்ன செய்ய முடியாதுன்னா அது மொத்தமாக தான் தடுக்கப்பட்டிருக்கு தான் தடுக்கப்பட்டிருக்கு அதனால் இங்கே சொன்னது பன்றி இறைச்சியை மட்டும் குறிக்காது இறைச்சி அல்லாத பன்றியில் உண்ணக்கூடிய எது இருந்தாலும் சரி அது எல்லாம் தான் ஹராம் அப்போ பன்றி இறைச்சின்னு ஏன் சொல்லணும்னு கேட்டால் பொதுவான ஒரு வழக்கத்தில் வந்து இறைச்சியைத்தான் உண் உண்பாங்க உண்பதற்குரியதாக இறைச்சியை தான் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க இறைச்சி கடைன்னு போட்டு போட்டிருப்பான் இறைச்சி மட்டுமா வச்சுருப்பான் இறைச்சி கடைன்னு அந்த போட்டு போட்டாலும் அதில் என்ன என்ன அடங்குது அகராதியில் இறைச்சின்னா இறைச்சியை தான் குறிக்கும் ஆனால் ஒரு சட்டங்களை சொல்லும்போது சொன்னோம் என்று சொன்னால் அது இறைச்சின்னு சொன்னால் அது அதனுடைய அனைத்தும் என்று தான் என்ன செய்யும் இறைச்சியில் தான் அது தலைகால் எல்லாமே அடங்கிடும் அப்படிங்கிற அர்த்தத்தில் நம்ம மனிதனுடைய நடைமுறை அப்படித்தானே இருக்குது பன்றி இறைச்சி கடைன்னு போட்டிருப்பான் அப்போ இறைச்சி மட்டும் விற்பான எல்லாம் இருக்குமாங்க எல்லாம் தான் இருக்கும் பன்றி சம்பந்தப்பட்ட எல்லாமே இருக்கும் மாட்டு இறைச்சி கடையில் மாட்டினுடைய இறைச்சி மட்டும் கிடைக்காது இருக்காது இப்போ மாட்டு இறைச்சி ஈரல் கூடல் கடைன்னு போடுவானாவேன் போட மாட்டான் அப்போ அந்த இறைச்சிக்குள்ளே அது அடங்கிடுது என்பது தான் மக்களுடைய வழக்கத்தில் உள்ள புரிதல் அகராதியில் உள்ள புரிதல் பிரகாரம் இறைச்சின்னா இறைச்சி தான் ஆனால் மக்களுடைய வழக்கத்தில் அதை என்ன மாதிரி புரி என்று கேட்டால் கொஞ்சம் பிராடாக கொஞ்சம் விசாலமாக பிராடாக தான் புரிகிறாங்க அதனால் பன்றியுடைய இறைச்சி ஹராம் என்று சொன்னால் பன்றியே ஹராமு அது வந்து நம்ம என்ன செய்ய முடியாது உண்ணக்கூடாது மூணு விஷயமாச்சா நாலாவது ஒமா உஹில்ல பிகி ஒமாண்டா அல்லதியுடைய அர்த்தம் மௌசூல் வல்லதி உஹில்ல பிகி அதாவது சுருசுல்லா செல்லம் காலத்தில் இருந்த அறியாமை காலத்து மக்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு பொருளை வந்து கடவுளுக்கு படைக்கும் பொழுது அந்த சத்தம் போட்டு என்ன செய்வாங்கன்னா அதை சொல்லுவாங்க இது ஹுபளுக்காக இது வந்து லாத்துக்காக இது மனாசுக்காகன்னு சொல்லி என்ன செய்வாங்க சத்தம் போட்டு சொல்லுவாங்க அவங்க சத்தம் போட்டு சொல்லிட்டாங்கன்ட்டு சொன்னால் அது அதுக்குரிய பூஜை செஞ்சிட்டாங்கன்ற அர்த்தம் ஒரு 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 உணவுப் பொருளையோ ஒரு பிராணிகளையோ என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஹாதா இல்லை ஹுபல் ஹுபலுக்கு உரியது அப்படின்னு அதை உரத்த குரலில் சொல்லணும் சொன்னோன்னு என்னவாயிரும்னு கேட்டால் அவங்களுக்கு செய்ய வேண்டிய மந்திரம் சொல்லியாச்சு இனிமேல் அது கடவுளுக்குரியதாயிரு சொல்லி அந்த காலத்து பூஜை முறை இந்த காலத்தில் மந்திரங்கள் அதெல்லாம் செஞ்சு பூஜிக்கிறாங்க இல்லையா அந்த காலத்தில் சத்தம் போடுறது தான் பூஜையாக இருந்துச்சு அகல்ண்டா சத்தம் போட்டான்னு அர்த்தம் அகழில்ங்கிற வார்த்தைன்னு அர்த்தம் சத்தம் போட்டான்னு என்ற அர்த்தம் உகில்லன்னு அதுதான் சத்தம் போடப்பட்டதுன்னு நல்லா சொல்கிறான் இதில் அது சத்தம் போடாமல் வாய்க்குள்ளே மந்திரம் உத்தரித்தான்னு கேட்கக்கூடாது இது அன்றைக்கு நிபந்தனையாக சொல்லப்பட்டது இல்லை அன்றைக்குள்ள வழக்கத்தில் உள்ளது இந்த முறையில் தான் அவங்க என்ன செஞ்சாங்க இறைவன் அல்லாதவர்களுக்கு நேர்ந்து கொள்ளும் பொழுது அவங்களுக்கு படையல் செய்யும் பொழுது இந்த முறையை அவங்க கடைப்பிடிச்சாங்க அதனால் இது இறைவன் அல்லாதவர்களுக்கு எந்த முறையில் பூஜிக்கப்பட்டாலும் அனைத்தையும் எடுத்துக்கொள்ளும் இப்போ அகராதி அர்த்த பிரகாரம் உமா உகில்ல பிகி எதை கொண்டு சத்தமிடப்பட்டதோ இல்லை இல்லா அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு மற்றவருக்கும் அர்த்தம் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு எதை கொண்டு சத்தமிடப்பட்டதோ அப் அவையும் அகராமும் சத்தமிடப்பட்டதில் என்ன நடத்த முடி கேட்டால் அந்த பூஜிக்கிறது தான் பூஜிக்கிறதுக்கு அவன் என்ன செய்வான் சத்தம் போட்டு சொல்லுவான் அந்த அந்த பிராணியை சொல்லி இந்த ஆடு இந்த மாடு இந்த கோதுமை இந்த ரொட்டி இந்த பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லி இறைவன் அல்லாதவர்களுக்காக வேண்டி அந்த பூஜை செய்வதைத்தான் உகில்லை என்று சொல்லப்படுகிறது இதில் வந்து இன்னொரு வசனத்தில் அது வளர்க்கும் பொழுது உமா அது துபியாலன் நசபி வேறு ஒரு வார்த்தை எல்லாம் சொல்கிறான் சிலைகளுக்கு அறுக்கப்பட்டது இது இப்போ அறுக்கப்பட்டதுன்னா அது இறைச்சியை மட்டும்தான் குறிக்கும் உயிர் பிராணிகளை தான் குறிக்கும் இந்த வார்த்தை எதை குறிக்கும்னா உயிர் பிராணிகளையும் குறிக்கும் உயிர் அல்லாத ரொட்டி பருப்பு எதை வந்து தெரிஞ்ச கடவுளுக்குன்னு பூஜை செஞ்சாலும் சரி அல்லாஹ் அல்லாதவளுக்கு செஞ்சிட்டோம்னு சொன்னால் அது வந்து ஹரமாயிரும் ஒரு பொருளை எடுத்து ஒரு ரொட்டி எடுத்து இது இது இந்த தெய்வத்துக்குரியது அவங்களுக்காக நாங்கள் பூஜை செய்கிறோண்டுக்குரிய மந்திரங்களை சொல்லி அதுக்கு பிறகு அது பிரசாதம் புனிதம் என்று வழங்கினமோ மௌளுது ஓதி செய்கிறாங்களா இல்லையா சோறாக்குறாங்க இது நானூறு ஆண்டு அதை வந்து அவருக்குரியதை ஆக்கி அதுக்குன்னு ஒரு பாத்தியாக ஓதி அதுக்கு பிறகு அதை கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா அதை சாப்பிடக்கூடாது என்ன கேட்டால் இறைவன் அல்லாதவர்களுக்காக வேண்டி அது வந்து பூஜிக்கப்பட்டு விட்டது அந்த முறை வித்தியாசமான முறையில் அவங்க பூஜை செய்கிறாங்க அரபியில் பூஜை செய்கிறாங்க அப்போ இந்த மாதிரி அல்லாஹ் அவர் எந்த ஒரு ஆள் பேர்லையும் உணவு என்ன செய்யக்கூடாது படையில் பண்ண அவருக்கு நான் அவர் நாவராண்டவருக்குன்னு நீ வந்து ஒரு ஆட்டை அறுத்திங்கன்னா அவர் திம்பார்னு சொன்னால் அது வேறு விஷயம் அவருக்கு சாப்பிட்றதுக்கு அர்த்தம் அர்த்தமாயிரும் இது அவர் திங்க மாட்டார் அப்போ என்ன அர்த்தம் இறைவனுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்க அந்த மாதிரி தான் என்ன செய்கிறது இறைவன் நல்லாவர்களுக்கு நீங்கள் அறுத்தாலும் சரி தான் அறுக்காமல் அறுக்கப்படாத பொருள்களாக இருந்தால் படைத்தாலும் சரிதான் அது எல்லாமே என்னவாயிடும்னா ஹராம் பச்சை ஹராமாக மாறிவிடும் இப்படின்றா என்ன செய்கிறான் இதில் சொல்லி காட்டுகிறான் இதுக்கு விளக்கமாக ரசூல்சுல்லா செல்லன் சொல்கிறாங்க அதாவது அலிரலில்லான்ட்டு ஒருத்தர் வர்றாரு குன் இந்த அலீபின் அபி தாலிபின் அபு தாலிபிட்ட நான் இருக்கும் பொழுது ஆமிர்பன் வாசிலாங்கிறவர் சொல்கிறாரு குன்த்து து இந்த அலீபின் அபி தாலிபின் அபு தாலிபின் நான் இருந்தேன் ஃபாதாஹு தாஹு ரஜூன் அப்போ ஒரு மனிதர் வந்தார் வந்து இப்போ கால் அவர் சொன்னார் மார்கான நபியு செல்லம் யுசுர் இலைக்க நபிகள் நாயகம் சொல்லலாம் ஆண்டா இது வந்து எங்கள் என்ன எதை வந்து யுசுர் இலைக்க உங்களுக்கு ரகசியமாக சொன்னார்கள் மக்கான நபியு சல்லாஹ் அலி செல்லம் யுசுர் இலைக்க அசர் ரெண்டா ரகசியமாக சொன்னான் யுசுர் என்றால் ரகசியமாக சொல்வார்கள் உங்களுக்கு ரசுல்லா எதை ரகசியமாக சொன்னாங்க அந்த உலகத்துக்கெல்லாம் சொல்லாமல் உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் மார்க்கமாக ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களான்னு கேட்குறார் ஒரு ஆள் வந்து கேட்குறார் உக்காலை கதை இப்போ உடனே அழிய இல்லாமல் கோவப்பட்டாங்க கோவப்பட்டு சொல்கிறாங்க உக்காலை சொன்னார்கள் மாக்கான நபி யுசல்லா உலைய செல்லம் ரசூல் செல்லாலை செல்லும் அவர்கள் யுசுரியிலேயே செய்யன் எனக்கு எந்த ஒன்றையும் ரகசியமாக சொல்பவர்களாக இருக்கவில்லை இந்தமா வந்து எதிர்மறை மாக்கான இருக்கவில்லை நபி செல்லாஹி அவர்கள் எனக்கு எந்த ஒன்றையும் ஒரு ரகசியமாக சொன்னது கிடையாது எக்தும் நாசை மக்களுக்கு மறைத்து எனக்கு மாத்திரம் ரகசியமாக ஒன்றும் சொன்னதில்லை எல்லாருக்கும் தான் எனக்கு சொன்னாங்க கயர் அன்னகு ஹத்தசனி பி களிமாத்தின் அர்பயின் என்றால் ஹயர் என்ற ஹயிர்ங்கிற வார்த்தைக்கு வந்து தவிரண்டு ஒரு அர்த்தம் இருக்குது என்றாலும்ட்டு அர்த்தம் லாக் அர்த்தத்துலேயும் வரும் இந்த இடத்துல லாக் என்றாலும் என்றாலும் கத் ஹத்தசனி எனக்கு ரசுல்லா சொல்லியிருக்கிறார்கள் பி களிமாத்தின் அர்பயின் நான்கு விஷயங்களை எனக்கு சொன்னார்கள் ஒரு தடவை அது உங்களுக்கெல்லாம் சொன்னாங்களான்னு தெரியாது என்கிட்ட மட்டும் ஒரு நாள் சொன்னது நாலு விஷயம்தான் அந்த நாளை இப்போ நானே உங்களுக்கு சொல்லி அப்படின்னு சொல்லி இப்போ காலை மாகுண்ண அமீருல் மமினின் அப்போ அவர் ஜனாதிபதியாக இருக்கும்போது இது நடக்குது அமீருல் மொமினின் அவர்களே அது என்னன்னு கேட்குறாங்க கால அவர் சொன்னார் லானல்லாகூ மண் லான வாலிதஹூ தன்னுடைய பெற்றோரை யார் லானத்து செய்கிறானோ அவனை அல்லாஹ் லானத்து செய்கிறான் பெற்றோரை யார் சபிக்கிறானோ அவன் அல்லாஹ் சபிக்கிறான் இது ஒரு விஷயம் லானாஹு மன் தபக லி ஹயர் இல்லாஹி அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு எவன் அறுக்கிறானோ அவனையும் அல்லாஹ் சபிக்கிறான் அப்படின்னு ரெண்டாவது விஷயம் ஓ லானாஹு மன் ஆவா முகதிசன் அகதசனாக புதுசாக உண்டாக்குறான் மார்க்கத்தில் பிதத்தை உண்டாக்குறதுக்கு அகதசன் சொல்லுவாங்க முகதிசி என்றால் பிதத்தை உண்டாக்குவன் ஒரு ஹதீசர் கூட ரசுல்லா சொல்லுவாங்க அல்ல குள்ள முகதத்தின் விதா புதிதாக உண்டாக்கப்பட்ட ஒவ்வொன்றும் விதத்து இந்த முகுதசுங்கிற வார்த்தை வந்து பிதத்து என்பதற்குரிய மாற்று சொல் இன்னொரு சொல்லு முகுதசுன்னா அப்போ முகூதிசனாக விதத்தை உண்டாக்குறவன் அதை விதத்தை உண்டாக்குறவனுக்கு எவன் அடைக்கலம் கொடுக்குறானோ லானல் மன் ஆவா முகதிசன் விதத்துக்காரனுக்கு முகதிசனாக விதத்துக்காரன் விதத்துக்காரனுக்கு எவன் அடைக்கலம் ஆவான்னா அடைக்கலம் கொடுக்குறது அடைக்கலம் கொடுக்குறானோ அவனையும் அல்லாஹ் சபிக்கிறான் மூணு மூணு விஷயமாச்சு ஒடான லாகு மண் கையர மணால மணாரல் அருளி பூமியுடைய அடையாள சின்னங்களை எவன் வந்து மாற்றி வைக்கிறானோ அவனையும் அல்லாஹு சபிக்கிறான் பூமியில் ஒன்று ஒன்றுக்கு சில அடையாள சின்னங்கள் போட்டிருப்பாங்க அது மக்கள் வந்து பாதைகளை அறிந்து கொள்வதற்காக பயன்பெறுவதற்காக அதை செய்வாங்க அந்த அடையாள சின்னங்கள் பல வகையில் இருக்கும் அப்போ ஒரு ஒரு கும்பகோணம்னு போட்டு போட்டுருக்கணுங்க இந்த பக்கம் போட்டுருச்சோன்னால் அது அதை போய் திருப்பி இங்கிட்டு வச்சுட்டானா அப்போ கும்பகோணத்துக்கு போகிறோம் என்ன செய்வா வேறு ஊருக்கு போய் சேர்ந்துருவான் அப்போ வந்து பூமியில் மனார அடையாளங்களாக எது வைக்கப்பட்டிருக்கிறதோ அதை மாற்றக்கூடாது ஒருத்தர் அவருடைய வீட்டுக்கு என்ன செய்வார் ஒரு பெயர் வச்சுருப்பார் அந்த இந்த மனுஷன் போடு போட்டு வச்சுருப்பார் அந்த போடை கழட்டி கொண்டு போய் வேறு இடத்துல வச்சா அந்த இவருடைய பில்டிங்கை கண்டுபிடிக்க முடியாது அப்போ இந்த போர்டு போ வைக்கிறது அவங்களோட அடையாளங்கள் வைக்கிறது கொடியை ஊண்டி வைக்கிறது அவங்களுடைய இடம்னு வந்து கல்வெட்டை ஊண்டி வைக்கிறது இதெல்லாம் அடையாளமாக இருக்க மனார் மணர்னால் அடையாளங்கள் பூமியில் உள்ள அடையாளங்களை வந்து மாற்றக்கூடாது அடையாளம் என்பது வந்து மக்கள் பயன்பெறுவதற்கான விஷயம் அவனையும் அல்லாஹ் சபிக்கிறான் இந்த நாலு விஷயத்த தான் என்கிட்ட சொன்னாங்க அதையும் உங்கள்கிட்ட நான் சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இன்னுக்கு தேவையானதுன்னுட்டு கேட்டால் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுக்கிறவனே அல்லாஹ் சபிக்கிறான் சாபத்துக்குரிய ஒரு செயல் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக பூஜை செஞ்சாலும் சரி அறுத்தாலும் சரி அது ஒரு சாபத்துக்குரியதாகிற சுல்சுல்லாசல் சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து அந்த அல்லாஹ் அல்லாஹல்லாஹுக்கு அறுக்கக்கூடாது என்கிற விஷயத்தில் எவ்வளவுக்கு நம்ம கவனமாக இருக்கணும்னு கேட்டால் ரசூல் செல்லா செல்லமுடைய காலத்தில் ஒரு ஆள் சாபி சாபித்தம்னு லஹாக்குங்கிற சஹாபி இதை அறிவிக்கிறாங்க ஒரு மனிதர் ரசூல்லாவுடைய காலத்தில் வந்து நேர்ச்சை செஞ்சிட்டார் என்ன நேர்ச்சை செஞ்சார்னு கேட்டால் நதர ரஜுலூன் ஒரு மனிதர் நேர்ச்சை செய்தார் அள அகதி ரசூல் இல்லாஹி சல்லாஹ் அலை செல்லம் ரசூல்லாவுடைய கா அகுதுன்னா ஒப்பந்தம்னு அர்த்தம் இருக்குது காலம்னு அர்த்தம் இருக்குது இந்த இடத்துல காலம் அல்ல அகதி ரசூல் இல்லாஹி சொல்லாலி செல்லம் ரசூல்லாவுடைய காலத்தில் ஒரு மனிதர் நேர்ச்சை செய்தார் ஐ என் ஹர ஒரு ஒட்டகத்தை அறுப்பதாக நேர்ச்சை அல்லாவுக்கு தான் ஒரு ஒட்டகத்தை அறுப்பதாக நேர்ச்சி செஞ்சார் பி புவானத்தை புவானா என்கிற ஒரு இடத்தில் புவானான்னு ஒரு இடம் இருக்கிறது அந்த இடத்துல நான் வந்து ஒரு ஒட்டகத்தை அறுப்பேன்னு சொல்லிவிட்டார் அப்போ நேர்ச்சி செஞ்சால் நிறைவேற்றணும்ல இவருக்கு ஏதோ ஒரு டவுட் வந்திருக்குது வந்து ஃபாத்தன் நபி எஸ் சல்லல்லா அலை செல்லம் ரசூல் சுல்லா மட்டும் வந்தார் அந்த பொக்காவை சொன்னார் இன்னி நதர்த்து நான் நேர்ச்சி செய்து விட்டேன் அன் அன்ஹரை புலன் பி புவானா புவானா என்கிற இடத்துல ஒரு ஒட்டகத்தை அறுக்க நேர்ச்சி செய்து விட்டேன் அன்ஹரண்டா நான் அறுப்பதற்கு நகரை என்பதனுடைய முத்தக்கல்லி அன் வந்ததுனால நசபு அன் அன்ஹரை புலன் ஒரு ஒட்டகத்தை நான் நே அறுப்பதாக நேர்ச்சி செஞ்சுவிட்டேன் எங்கே போய் புவானத்தை புவானாங்கிற இடத்துல அப்படின்ன உடனே அல்லாவுக்கு தான் நெரு செஞ்சார் என வந்து புவானா இப்போ காலநபி சல்லா செல்லம் அப்போ ரசூசுல்லா செல்லம் சொன்னாங்க கேட்டார்கள் ஹல்கா நபிஹா வசனும் மின் ஔசானில் ஜாகிலியா ஜாகிலியத்தினுடைய சிலைகளில் ஏதேனும் ஒரு சிலை அங்கே உண்டா வசன்ன சிலை அதாவது பிறர் வழிபடக்கூடிய சிலைகளுக்கு வசனும்பாங்க வ வசனும் மின் ஔசானில் ஜாகிலியா ஜாகிரியா காலத்தினுடைய சிலைகளில் ஏதாவது ஒன்று அங்கே உண்டான்னு கேட்க ஏன் இப்படி கேட்குறாங்கன்னு கேட்டால் எல்லாவுக்கு ஒட்டகத்தில் இருக்கிறேன்னு மொட்டையை நேர்ச்சி செய்ய வேண்டியதானே இவர் ஏன் புவானான்னு குறிப்பிட்டார் அந்த புவானாங்கிறது ஜாகிரியா காலத்தில் ஒரு புனிதமான இடமா இருந்திருக்குமோ அதை கருத்தில் கொண்டு இவர் நேர்ச்சி செஞ்சுருப்பாரோ என்ற ஒரு சந்தேகம் வந்ததுனால கேட்குறாங்க ஹல்கான ஃபீஹா வசனமின் அவுசானில் ஜாகிலியா நீ புவானான்னு சொல்கிறியப்பா அங்கே ஃபீஹாண்டா ஃபீ புவானத்தை புவானாவில் இருக்கிறதா வசனமின் ஔசானில் ஜாகிலியா ஜாகிலியாக்கருடைய சிலைகளில் ஏதாவது ஒரு சிலை ஏதாச்சும் உண்டா அப்படின்னு கேட்குறாரு சே வசனம் யோபது வணங்கப்படுகிற சிலை சும்மா அலங்காரத்து வைக்கிற சிலையெலாம் இருக்குல்ல அண்ணா சிலைக்கா அந்த மாதிரி சிலை இல்லை வசனம் யோபது வணங்கப்படுகிற சிலைகள் ஏதாவது அங்கே இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க ஹாலு லா அந்த கேட்டவங்க இல்லைன்னாங்க அப்படி எதுவும் இல்லைங்கிறாங்க அப்போ கால ரசுல்லா மறுபடியும் கேட்குறாங்க ஹல்கான ஃபிகா ஈதும் இன்னும் அயாதியும் அந்த புவானாவில் இருக்கிறதா ஈதும் ஒரு திருவிழா ஈதுங்கிறவங்க பெருநாளுங்கிறவங்கள ஈதுன்னா திருவிழா திருவிழா ஏதாவது உண்டாமி நாய அதிகம் திருவிழாக்களில் ஏதாவது ஒரு திருவிழா அங்கே நடக்குமா சில இடத்துல திருவிழா திருவிழாக்கு வருஷத்து ஒருக்கா கூடுவாங்கள்ல அந்த மாதிரி ஜா மத அடிப்படையிலான திருவிழாக்கள் அப்படி ஏதாச்சும் நடக்குமான்னு கேட்குறாங்க காலு மக்கள்லாம் லா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்போ ரசா சொல்கிறாங்க ஔஃபி பி நதுக்கே உன் நேர்ச்சியை நிறைவேத்து அப்படின்ட்டாங்க இப்போ அல்லாவுக்கு அறுத்ததை கூட மற்ற வழிபாடு நடக்கிற இடத்துல கொண்டே அறுத்தரக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு அடுத்ததாக ஒரு சந்தேகம் வந்துடும் அப்படிங்கிறதுனால அவ்வளோ கடுமையாக நம்ம விஷயமாக இது அமைந்திருக்கிறது அதனால் இறைவன் நல்லவர்களுக்காக அது மாதிரி வந்து இன்னும் அத்தை நாங்கள் அந்த சின்ன சூறாவில் நல்லா என்ன சொல்கிறான் சல்லி நீ தொழு நீ ரப்பிக்க உமது இறைவனுக்காக தொழு என்று சொல்கிறான் அப்போ தொழுகை இறைவனுக்கு நான் வேறு ஆளுக்கு தொழகக்கூடாது ஏன்னா அல்லாவுக்குரிய வணக்கமாக அதை சொல்லி காட்டுறான் ரெண்டாவது சொல்கிறான் ஒன் ஹர் அறுத்து பழியிடுவீராக அறுத்து பழியிடுதல் யாருக்கு தான் அறுத்தல் என்பது பழியிடுது பழியிட்டாலும் சரி திங்கிறதுக்கு அறுத்தாலும் சரி ஒன் ஹர் நீ அறுப்பீராகன்னா அது யாருக்கு அப்படி ரப்புக்கு தான் அறுக்கணும் இப்போ சல்லி லீ ரப்பிக்க ரப்புக்கு நீ அறுப்பீராக ஒன் ஹர் ரப்புக்கு நீங்கள் அறுப்பியராக அறுக்கிறன்னா ஒட்டகத்தை அறுக்கிறதுக்குரிய ஒரு சொல்லு தான் இது இருந்தாலும் ஆடு மாடு அடங்கிக்கிறோம் அகராதிப்படி இருந்தால் கூட எல்லாத்தையும் தான் நம்ம அறுக்கிறோம் நகருங்கிற வார்த்தை வந்து ஒட்டகத்தை வந்து நிற்க வச்சு அறுப்பாங்கள்ல அந்த அதுக்கு தான் நகருங்கிற பேர் அதிகமாக நகர் செஞ்ச காரணத்தினால் ஆடு மாடுகள் குறைவாக தான் அன்றைக்கி பயன்படுத்தினாங்க ஒட்டகத்தை தான் அதிகமாக பயன்படுத்தினால அதுக்குரிய சொல்ல எல்லா போறானது தவிர இதில் எல்லாம் அடங்கும் பன்ஹர் அரு அறுப்ப ஒட்டகத்தை அறுப்பீராகன்ட்டு நம்ம சொல்லக்கூடாது அறுப்பியிறாகன் பொதுவான அர்த்தம் தான் கொடுக்கணும் அப்போது சல்லிலி ரப்பிக்க வன்ஹர் உமது இறைவனுக்காக அறுப்பீராக இறைவனுக்காகத்தான் நகர் செய்வீராக அப்போ இதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால் அந்த அறுத்தல் என்பதை வந்து ஒரு இபாதத்தாக எல்லாம் சொல்கிறான் தொழுகை எப்படி இபாதத்தாக இருக்கிறதோ அதே மாதிரி நகர் என்பது ஒரு கோழியை வாங்கி நம்ம சாப்பிடும் முந்தை அதை அறுக்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு இபாதத்து வணக்கம் அங்கே இருக்கிறது அப்போ வணக்கத்தை அடுத்தாலுக்கு செய்யலாமா அந் வணக்கத்துக்குரியவன் அல்லாவத்தவரை யாரும் தானே பேசிக்கே இஸ்லாத்தினுடைய பேசிக் அந்த ஒரு வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து இந்த உமா உடைய ஒரு அர்த்தத்தில் வந்துடுது இந்த நாலு விஷயம் சொல்லியாச்சில் இந்த நாலு விஷயத்தை இங்கே சொன்னதோட இதுவரைக்கும் நிப்பாட்டிக்கிட்டு இதே மாதிரியான விஷயங்கள் வந்து வேறு வேறு வசனங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது அதையும் நம்ம வந்து த தகவலுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் மறுபடியும் அந்த விட்ட இடத்துக்கு வந்துடுவோம் அஞ்சாவது சூறாவில் மூணாவது வசனம் மாயுதாவில் மூணாவது வசனம் அதில் என்ன வருதுன்னு கேட்டால் ஹுரிமத்தை அழைக்கும் அது ஹரமேண்டு செய்வினையாக வருது இங்கே வினையாக வருது ஹுருமத்தை அழைக்கும்போது மைத்தது உங்களுக்கு மைத்தத்து ஹராமாக்கப்பட்டுள்ளது ஓ தமு தமு ரத்தம் ஹராமாக்கப்பட்டுள்ளது உலகமுல் ஹின்சீர் ஹின்சீருடைய ர இறைச்சியும் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது உமா உகிலாகி பிகி அல்லாஹ் அல்லாவுக்காக படையல் செய்யப்பட்டவையும் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது அதுக்கடுத்தது ஒரு முன்கணிக்கத்துவ கூடுதல் விஷயத்தை எல்லாம் சொல்கிறான் இந்த நாலு தானே இங்கே சொல்கிறான் நாலு போக இன்னும் கொஞ்சம் விஷயத்தை சேர்த்து அல்லாஹ் சொல்கிறான் உள் முன்கணிக்கத்துவ கணக்கன்னா கழுத்து நெறி கழுத்தை போட்டு நெறிக்கிறதுக்கு சொல்கிறது ஒரு ஆளுக்கு கழுத்தை நெறிக்கிறாங்கல்ல கழுத்து நெரிச்சு கொள்றாங்க இல்லை அதுக்கு பேர் இண்கணக்கன்னு சொல்கிறது முன்கணிக்கத்துன்னா கழுத்து நெறித்து செத்த அர்த்தம் ஒரு ஆட்டை பிடிச்சி கோழியை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி திருவுறான் அதில் செத்து போச்சு அறுக்கலையில அதனால அது ஆயிரும் கழுத்து நெறிக்கப்பட்டு செத்தது முன்கணிக்கத்துன்னா கழுத்தை நெறிக்கிறதுக்கு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு மௌக்கூதத்துவம் வக்கதுன்னா எரியிறது கடலை விட்டு எரியிறது ஒரு கடலை விட்டு மண்டையில் ஓங்கி அடித்து சாவடிக்கிறது அப்போ வந்து அந்த மாதிரி அடிபட்டு அடிபட்டு அடிக்கப்பட்டு அர்த்தம் அடிக்கப்பட்டவையும் ஹராம் ஒல் முத்தரத்தியத்து தரத்தியத்துனா உருண்ட உயரமான இடத்துலேருந்து உருண்டு விழுந்து செத்தது உயரமான மலையிலேருந்து வாட்டை தள்ளி விடுறாங்க அது பல ப பல்ட் அடித்து கடைசியில் வந்து போனமாக கிடக்குது இதை சாப்பிட்லாமான்னா சாப்பிடக்கூடாது ஒள் முத்தரத்தியூ உருண்டு கீழே உருண்டு விழுந்து செத்தவை எல்லாத்திலையும் செத்தவைன்னு சேர்த்துக்கிறணும் உசுரோட இருந்தால் தான் அறுத்துருவோம் அதை கீழே உளுந்து கழுத்து நெரிக்கிறோம் கொஞ்சம் நேரத்தில் உசுர் இருக்குன்னா மறுபடியும் அறுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லை ஒன் அத்தீஹத்து அவன் நத்தகண்டாக முட்டி ஒன்னோட ஒன்று முட்டுறது ஆடு செண்டை போடும்ல மாட்டோட மாடு மோதி ஆட்டோட ஆடு மோதி அதில் ஒரு ஆடு ஒரு ஆடை மோதி தள்ளி அதில் செத்து போச்சு ஒன்று அத்தீகத்துன்னா முட்டி கொண்டு செத்தவை முட்டி மு முட்டி கொண்டவைன்ற அர்த்தமாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் செத்தவை செத்தவைண்டு சேர்த்துக்கிறணும் ஏன்னா உசுரோடு இருந்தால் தான் அது வந்து பேச்சு வராத உசுரோடு இருந்தால் மறுபடியும் சரத்து நம்ம சாப்பிட்டு போகிறோம் மறுபடி அப்போ எல்லாத்துலேயும் எங்கள் சொல்லப்படாட்டாலும் அது நமக்கு விளங்குறது உள் முனுகணிகத்துனா கழுத்து நேரத்து செத்தவை உள் மோக்குதத்துனா எரியப்பட்டு கல்வி எரியப்பட்டு கம்பால் அடிக்கப்பட்டு அந்த மாதிரி செத்தவை முத்திரத்தியத்தினா மேலேருந்து உருண்டு விழுந்து செத்தவை ஒன்று அத்திகத்துனா முட்டி கொண்டு செத்தவை இவைகள்லாம் வந்து ஹராம் இதில் ஹலாலான பிராணிகளாக இருந்து பிராணிகள் ஆடு ஆடுன்னா மாடுலாம் ஹலால் தானே ஹலாலான பிராணிகளாக இருந்து இந்த முறையில் அதுக்கு மரணம் நிகழ்ந்துச்சுன்னா அதெல்லாம் ஹராமும் ஒமாக்களை சபு சபோனா வனவிலங்குகள் அதாவது சிங்கமொழி மாதிரியான விஷப்பொற்கள் உள்ள பிராணிகள் இருக்குல்ல அதுக்கு பேர் வந்து சபவம் அந்த சாகச பச்சினி இல்லாமல் மாமிச பச்சினின்னு சொல்லுவாங்கல்ல அந்த அந்த விலங்குகளுக்கு மாமிசத்தை உட உள்ளக்கூடிய விலங்குகளுக்கு பேர் என்னென்னு கேட்டால் சபவன் சொல்லுவாங்க சபவம்னா ஏழுண்டு அர்த்தங்களா அது இப்போ பேக்கி சுக்குன்னு வச்சா ஏழுண்டாயிரும் சபவு இது சபவு என்று சொன்னால் அந்த மாமிச பச்சினி இருக்குல்ல அதைத்தான் சொல்லணும் அதில் காட்டு எரிமையில எருமையெல்லாம் இருக்கும் அது வனவிலங்காக இருந்தாலும் அது அது போய் ஓமா அக்களை சபு வனவிலங்குகள் சாப்பிட்டவை போமாண்டா அல்லதின்ற அர்த்தம் வல்லதி அக்கல சபு வனவிலங்குகள் சாப்பிட்டவையும் உங்களுக்கு ஹராமும் வனவிலங்கு ஒன்று செஞ்சிருச்சு ஒரு ஆட்டை பிடிச்சி சடித்து சாப்பிட்ருச்சு சாப்பிட்ட முன்னே சாப்பிட்டு மிச்சத்தை போட்டு போயிருக்கு நீங்கள் அதை சாப்பிட்லாமான்னா சாக்கக்கூடாது ஏன்னு கேட்டால் அதில் என்ன அந்த அறுத்தல் நிகழவில்லை இதை சொல்லிவிட்டு ஒரு விதி எல்லாம் செய்கிறான் அதுலேருந்து நீக்குகிறான் இல்லாமல் தக்கை தும் தக்கா என்று சொன்னால் முறைப்படி வந்து அறுக்கிறது இல்லாமல் அது அக்கைத்தும் எதை நீங்கள் அறுத்தீர்களோ அதை தவிர இந்த அஞ்சுலேயும் வந்து சாவலை உசுறு இருக்குது ஒரு ஆட்டை வந்து காலை கடிச்சிட்டு ஓடிப்போச்சு ஒரு கரடி அல்லது ஒரு புளி சிங்கம் ஆனால் ஆட்டுக்கு உசுறு இருக்கிறது இதை சாப்பிட்லாமா சாப்பிட்ணு நீங்கள் அறுத்துட்டால் சாப்பிட்லாம் இப்போ உயிர் இருந்தால் இருக்கலாம்ல இல்லாமல் அது நீங்கள் அறுத்தீர்களே அதை தவிர இவற்றில் நம்ம க கழுத்து நெறிக்கப்பட்டிருக்குது ஆனால் இன்னும் சாவலை அறு அறுக்க அறுத்துடலாம் மண்ணில் கூட அடித்தான் அடித்தாங்க ஆனால் சாவாமல் உசுரோடு இருக்குது அது நமக்கு கிடைக்கிறது அதை சாப்பிட்லாமான்னு கேட்டால் அறு அறுத்தல் நிகழ்ந்துட்டால் சாப்பிட்லாம் அஸ் அறுத்தல் எப்போ இருக்கணும் உசுறு இருக்கணும் அப்போ உயிரோடு நம்ம கிடைச்சின்னு சொன்னால் சாப்பிட்லாம் முட்டி கொண்டு ஆடோட ஆடு முட்டி குற்றயிரும் குழையுருமா கிடக்கிறது நீங்கள் எடுத்து அது உசுறு இருக்கிறது அப்போ முறைப்படி நீங்கள் அறுத்துட்டீங்கன்னா சாப்பிட்லாம் அப்போ இதில் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அஞ்சுக்கும் தான் அந்த விதிகளுக்கு அஞ்சு விஷயத்த சொல்லிவிட்டு என்ன அஞ்சு விஷயம் கழுத்து நெரிச்சது அடித்து தா தாக்கப்பட்டது உருண்டு விழுந்து தாக்கப்பட்டது அதே மாதிரி முட்டிக்கு தாக்கப்பட்டது மனவிலங்குகள் சாப்பிட்டது இந்த அஞ்சு விஷயங்களுமே ஹராமு இல்லாமல் அது நீங்கள் எதை அறுத்தீர்களோ அதை தவிர எது சொல்லியாச்சா அடுத்து உமா யாரன் நஸ் நுசுபி நுசுபுன்னா சிலைகள் அதாவது நட் நட்டி வைக்கப்பட்டவை அர்த்தம் சிலைகள் நட்டி தானே வைப்பாங்க அந்த மாதிரி நட்டி வைக்கப்பட்ட வகைங்கிற அர்த்தம் வந்து நம்ம கூட சொன்னீங்கன்னா நிற்க வச்சு போகிறீங்க படுக்க வச்சு போகிறான்னு சொல்லுவங்களே அந்த மாதிரி உள்ளது அப்போ உட்கார வச்சுருந்தாலும் அதுதான் அர்த்தம் சிலைகள்னு பொது அர்த்தம் கொடுத்துடணும் உமா சுபிகாலணும் சுபி சிலைகளுக்காக அறுக்கப்பட்டது அப்போ அறுக்கப்பட்டதுன்னு இங்கே தனியாக சொல்கிறதுனால அந்த உமா உகில்லன்னு முத வந்துச்சுல அதனுடைய அர்த்தம் நமக்கு தெளிவாகிறது ஏன்னா சில ஆளுக்கு வந்து உமா உகிலுங்கிறது வந்து அந்த உயிரினங்களை வ தான் கொடுக்கும் இந்த பாத்தியா ஓதன சோறுக்கெல்லாம் பொருந்தாதுன்னு சொல்லுவாங்க அல்ல வந்து ரெண்டையும் பிரித்து இங்கே என்ன சொல்கிறான் உமா துபிகேன் அறுக்கிறது தனியாக சொல்கிறான் அறுக்கிறது போக அங்கே என்ன செய்யறோம் ஒகில்லை அப்போ அறுக்கப்படாத விஷயத்தை அது குறிக்கிறது உமா உகில்லன்னா சத்தமிடப்பட்டது படைகள் செய்யப்பட்டதுன்னா அது எதை குறிக்கலை ஆடு மாடு கோழின்னு இந்த சாப்பிட்ற பிராணிகளை போய் அறுப்பான்ல அதை குறிக்கலை அதைத்தான் தனியாக சொல்லிடுறானல்லாம் பின்னாடி உமா துபிகன்னா அது அறுக்கிறது தானே உமா துபிகாலன் நுசுபின்னு சொல்லிட்டதுனால இந்த உமா உகில்லை என்பது வந்து இதை குறிக்கலை இப்போ இது தனியாக சொல்லிட்டதுனால உமா உகில்லடா என்ன அர்த்தம் எந்த ஒரு உணவுப் பொருளையும் நீங்கள் கடவுளுக்கு படைத்தல் அல்லாஹ் அல்லாருக்கு படைத்தல் அது பொறியாக இருந்தாலும் சரி அரிசியாக இருந்தாலும் சரி பழமாக இருந்தாலும் சரி சர்க்கரையாக இருந்தாலும் சரி பெருசை பாத்தியாக போய் தர்றாங்கல்ல நான் ஒரு ஆண்டவருக்குன்னு பாத்தியாக படையல் பண்ணி ஒரு சர்க்கரையை தர்றாங்க அது வந்து புனிதம்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பெரிய பயங்கரமான பவர் இருக்குன்னு நினைச்சி சாப்பிட்றாங்க இது ஹராம் ஹராமானது வந்து தபுருக்கு சீதனம் சீருண் சீருணின்ற பேரை வச்சு என்ன செய்கிறாங்க நார்சா அப்படி பல பேர்கள் இருக்கிறது இதுகள் எல்லாமே ஹரம் அப்போ உமா உகில்லி இல்லா என்பது வந்து உசுரற்ற வைகளை கடவுளுக்கு படைத்தலை குறிக்கிறது உமா ருபிஹாலன் உசுபி என்பது வந்து உயிருள்ள வைகளை கடவுளுக்காக படைக்கிறான்ல அதை வந்து குறிக்கிறது அதுக்கடுத்தது இதெல்லாம் திங்கிற விஷயம் அதோட சேர்த்து இன்னொன்னே எல்லாம் செய்கிறான் ஒன் தஸ்தக்கு சிமு பில் அஸ்லாமி இஸ்தாக் சமன்னா வந்து பங்கு வைத்தான்ண்டு ஒரு அர்த்தம் இருக்கிறது குறி பார்க்குறான்ல குறின்னா வந்து சோதிடம் அந்த குறி அந் அந்த அதுக்கும் இஸ்திக் சாம்னு சொல்லுவாங்க தஸ்தக் சிமு நீங்கள் சோ குறி பார்ப்பது சோதிடம் பார்ப்பது பில் அசுலாமி அம்புகளை கொண்டு என்ன செய்கிற அம்புகளை கொண்டு என்ன செய்வாங்கன்னா சோதிடம் பார்ப்பாங்க அம்புகள் வைத்து ஒன்று எழுதி போட்டுருவாங்க எழுதி போட்டு எந்த அம்பு எடுக்கிறோமோ அந்த அதன்படி முடிவு சொல்ற அதன்படி நடக்கும் ஒரு ஊருக்கு போகிறதா இருந்தால் அதில் என்ன செய்வாங்க போகலாம் போகக்கூடாதுன்னு என்ன ரெண்டையும் எழுதி போட்டுருவாங்க கண்ணை மூடிட்டு ஒன்று எடுப்பாங்க போகக்கூடாதுன்னு கூட போக மாட்டானுவோம் இந்த மாதிரியான குறி பார்க்குறது அதான் அசுலாமுகளை கொண்டு அசுலாம கொண்டுனா அவன் அந்த காலத்தில் அப்படி செஞ்சதுனால அது இப்போ நம்ம எந்த முறையில் இதை செஞ்சாலும் தான் இது அப்போ சொல்லிவிட்டு தாலிக்கும் ஃபிசுக்கும் இவை எல்லாமே பாவமாகும் ஃபிசுக்குன்னா பாவம் அல்யோம இன்றைய தினத்தில் ஏய்சல்ல தீன கஃபரு காஃபியர்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் மின் தீனிக்கும் உங்கள் மார்க்க விஷயத்தில் நம்பிக்கை வந்துட்டு அங்கே அழிக்க முடியாதுன்ற பொலா தக்சவஹும் மொஹௌனி அவங்களுக்கு பயப்படாதீங்க எனக்கு பயப்படுங்க அல்லையோ அக்குமலத்துலக்கும் தீனக்கும் இது கடைசி இறங்குனதுன்னு காட்டுறக்கா அதை சொல்கிறேன் என்று உங்கள் மார்க்கத்தை நான் பூர்த்தி ஆக்கிட்டேன் அதனால ஆக கடைசியில் வந்த ஒரு விஷயம் அப்போ இதில் இதில் வந்து என்ன வருதுன்னு கேட்டால் அந்த அந்த வசனம் சொல்லக்கூடிய விஷயத்தை தான் இந்த வசனம் ரெண்டு நூற்றி எழுபத்தி மூணில் உள்ள செய்திகள் தான் இதில் இருக்கிறது ஆனால் கொஞ்சம் கூடுதலாக என்ன செய்கிறது இருக்கிறது இது அஞ்சு மூணாச்சா ஆச்சா இதே விஷயத்தெல்லாம் என்ன செய்யறான்ட்டு கேட்டால் இப்படியே வந்து பதினாறு நூற்றி பதினாறுலாம் எல்லாம் சொல்கிறான் அதாவது எப்படி சொல்கிறான்ட்டு கேட்டால் பதினாறு நூற்றி ஆறில் இன்னமா அழைக்கும் அழைக்கும்போது மைத்தத்தை ஒத்தம உலகமல் ஹிஞ்சேரி ஒமாஹில் பீலகரி இதே வார்த்தை அப்படியே இந்த ரெண்டு நூற்றி எழுபத்தி மூணில் உள்ள அதே வார்த்தை வித்தியாசம் இல்லாமல் அப்படியே இதில் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு இது ஒரு விஷயம் இது நூற்றி பதினஞ்சில் இருக்கிறது பதினாறில் அதே மாதிரி வந்து இது ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சில் நல்லா சொல்கிறான் என்னது கூல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் லா அஜிதோ நான் காணவில்லை ஃபீமா ஊகையை இலைய எனக்கு அறிவிக்கப்பட்ட செய்தியில் காணவில்லை அடா தாய்மின் தாய்மின்னா உண்பவன் தாய்மண்டா உன்றான் உண்டான்றோம் அடா தாய்மின் எதாமுகு உண்ணக்கூடியவன் உண்பானு அவன் மீது ஹரமானதை நான் காணவில்லை இல்லை இங்கே கூண மைத்தத்தன் அது மைத்தத்தாக இருந்தாலே தவிர வேறு எதுவும் நான் ஹராமாக நான் காணவில்லை அவு தமன் மஸ்பூகன் இந்த மஸ்பூகன் சொன்னான்ல ரத்தம்னு சொல்லி இங்கே பொதுவாக வந்தாலும் வேறு ஒரு வசனத்தில் அல்லாஹ் வந்து ஓட்டப்பட்ட ரத்தம்னு சொல்லாண்டம்ல இந்த வசனம் தான் அது அவு தமன் மஸ்பூகன் ஓட்டப்பட்ட இரத்தமாக இருந்தாலே தவிர வேறொன்றையும் நான் ஹராமாக காணவில்லை அவள் ஹின்சீரின் பன்றின் இறைச்சியாக இருந்தாலே தவிர வேற ஒன்றையும் நான் காணவில்லை பைநகு ரிசுக்குண் ரிஜிசுன் அது அசுத்தம் அது சாப்பிட்றது கூடாதுங்கிற காரணம் வந்து ரிஜி அது நஜிசுங்கிறான் அவ் ஃபிசுக்கன் உயில்லி வயிறில்லாகி பிகி அல்லாஹ் அல்லாவிற்காக படையல் செய்யப்பட்ட ஃபிஸுக்குன்னா பாவம் பாவமாக இருந்தாலே தவிர வேறு எதுவும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அதே விஷயந்தான் இதில் என்ன செய்கிறது வருகிறது இதில் என்ன செய்துன்னா அந்த இரத்தத்துக்கு மட்டும் விளக்கம் கிடைக்கிறது அங்கே சொன்னால் இங்கே வந்து தமன் மஸ்பூகன் என்று என்ன செய்கிறது கூடுதல் வழக்கம் வந்திருக்கிறது அப்போ இதில் வந்து இந்த வசனம் வந்து ரெண்டு நூற்றி இருபத்தி மூணில் சொன்னப்பட்ட ஒரு விஷயம் இன்னும் பல வசனங்களே வந்திருக்கிறது என்பதை நம்ம பார்த்துட்டோம் அப்போ இதில் நாலு விஷயம் பார்த்துட்டோமா இன்னமா ஹர்மாலைக்கும் ஒரு மைத்தத்து வரைக்கும் அர்த்தம் பார்த்துட்டோம் ஓ தமு என்பதனுடைய விளக்கத்தை பார்த்துட்டோம் உலகமல் அஹ்மல் அர்த்தத்தை பார்த்துட்டோம் உமா உகில்லபிகரில்லாகின்னு பார்த்துட்டோம் என்ன பார்த்துட்டோம் இதுதான் ஹராம்னு இதில் ஒரு டவுட்டு நமக்கு வரும் அப்போ இந்த நாலு தான் ஹராமுண்டு சொன்னால் அப்போ நான் ஈ மற்ற எத சிங்கம் புலி இதெல்லாம் ஹராமுங்கிற மாதிரி அதெல்லாம் சொல்லலையே பன்றிய சொன்னார்லாம் வந்து நாயே சொல்லலையே அது எப்படி ஹராமாவும் குரங்க சொல்ல காணாம இந்த நாளை நாலு தாண்டு ஹ இன்னமா போட்டு சொல்லியிருக்கல இதுதான் ஹராம் அதே மாதிரி அந்த வசனத்தில் என்ன வருதுன்னு கேட்டால் நான் காணவே இல்லை எனக்கு வகி விஷயத்தில் இதை தவிர வேறு எதையும் நான் ஹராமாக காணவில்லை என்று சொல்வீராக குள்ளாச்சு இது உண்டு அப்படி வேற எல்லாம் சொல்லி காட்டலாம் அப்போ என்ன செய்யிருந்தா அப்போ நாலு தான் ஹராம்ன்னா நம்ம நிறைய ஹராம சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே அவ்வளோ அப்போ அது எப்படி சாப்பிட இந்த வசனத்தின் பிரகாரம்லாம் பார்த்தீங்கன்னா நாயெலாம் சாப்பிட்லாம்ல நாய் சாப்பிட்னா குரங்க சாப்பிட்னா சிங்கம் புளி கரடி எத வேணாலும் சாப்பிட்லாம் எல்லாத்தையும் சாப்பிட்லாம்கிறது தான் இந்த வசனத்தை மட்டும் ஏன்னா அது வேறு இடத்துல சொல்லப்படவும் இல்லை அப்போ இந்த இதுதான் ஹராம் இது தவிர ஹராம் இல்லைன்னு வந்ததினால மற்றதெல்லாம் எப்படி ஹராமாவுது அது இப்படி நான் குரானுக்கு மாற்றமாக போகுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது இல்லையா அந்த விஷயம் எத்தனை என்ன செய்வோம் நாளைக்கு பார்ப்போம் சலாம்